இம்மானுவேல் சொன்னைங்க வீடியோ பார்க்க போறேன்னா, திருப்பலானியில் இருக்கிற ஆதிஜெகநாதர் பெருமாள் கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் அந்த ஊரில் இருக்க சுற்றி இருக்க நீர்நிலைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, ஒரு ஊர் எப்பயும் செழிப்பாக இருக்குங்கிறது வந்து பல மன்னர்கள் காலத்துலேருந்து கண்டுபிடிக்க முடியும்னா ரெண்டு விஷயம் தான் சொல்லுவாங்க. ஒன்று அந்த ஊரோட கோயில், ரெண்டாவது அந்த ஊரில் இருக்கிற குளங்கள். ஸோ அப்படி இந்த ஊரில் இருக்கிற நீர்நிலைக்கும் இந்த ஒரு கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்கும். அதோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, ஓகே. இந்த திருப்பலானிங்கிற ஊர் இங்கே இருக்குன்னா, ராணவரம் மாவட்டம் ராணவரத்தில் இருந்து தூத்துக்குடி போகிற நெடுஞ்சாலையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் வந்து புகழ்பெற்ற ஆதிநாதர் பெருமாள் கோயில் வந்து இருக்குது. இந்த ஊரில் வந்து பல பழமையான நீர்நிலைகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. நீர்நிலைனா குளங்கள், கம்மாய், ஏரி அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா. வைகை நதியோட இது எப்படின்னா, வைகை நதியோட கிளை நதியான கொற்றக்குடி ஆறு வந்து சேதுக்கரையில் வந்து கலக்கு, அங்கே தான் கலக்குது. அதுக்கு முன்னாடி இந்த திருப்பலானி தொட்டு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு காலத்தில் இந்த இடம் வந்து ஒரு உப்பு களியாக இருந்து நெய்தல் நில பகுதியாக இருந்திருக்கான். நெய்தல் வேறு நில கடலும் கடல் சார்ந்த இடம். இந்த கடல் கடல் சார்ந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் மன்னர்கள் வந்து வணிகம் பண்ணும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஹார்பரு, கடற்கரை ஓரம் இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க மீன் பிடிக்கிறதோ இல்லை வணிகம் பண்ணுறதோ கிடையாது. அதான் உண்மை. அவங்க எப்படி வணிகம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆறு, அந்த ஆறு ஓடை வந்து எந்த வழியாக வருதோ அந்த வழிக்கு எதிர் திசையிலேயே கப்பலை கொண்டு போய், பெரிய பெரிய கப்பல் மட்டும்தான் அங்கே அங்கே இருக்கும். அதாவது ஒரு கடற்கரை தான் பெரிய பெரிய கப்பல் இருக்கும். சின்ன சின்ன அந்த பெரிய பெரிய கப்பலில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன போட்டு மூலமாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த சின்ன சின்ன போட்டு மூலமாக தான் அந்த ஆற்று ஓரங்கள் தெரியுங்களே, ஆற்று ஓரங்கள், அந்த ஒரு ஆற்று ஓரங்கள் வழியாகவே தான் போய் பெரிய பெரிய நகரங்கள் கொண்டு போவாங்க. அந்த ஆற்று ஓரங்கள் இருக்கிற நகரங்களுக்கு கொண்டு போய் அது மூலமாக தான் விநியோகிக்கப்படும். ஸோ அப்படி தான் அந்த மன்னர்கள் காலத்தில் வந்து வணிகம் இருந்திருக்கு. இங்கே நைல் நதி நாகரிகம்னு ஒன்று இருக்கும். நைல் நதி நாகரிகம்னு ஒன்று அது மிகப்பெருசில்லை. அந்த நதிகள் மூலமாக தான் அந்த நாகரிகம் உருவானது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம். இந்த கடற்கரை ஓர அந்த ஆற்று ஓரங்கள் இருக்கிறதுனால அந்த பகுதி வந்து எப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்திருக்கும். அதனால் கடல் கடல் சந்த இடம் கூட வந்துருக்கலாம். அதனால தான் வந்து திருமங்கலார் வந்து தன்னுடைய பாசரங்களில் வந்து இந்த திருப்பலானி பகுதி வந்து கடலும் கடல் சந்த இடம் நெய்தல் பகுதியை குறிப்பிட்டிருக்காரு, ஓகேவா. காலமட்டத்தினால நீர்நிலைகள் ஏற்பட்ட என்னது நீர்பற்றக்குறையினால மன்னர்கள் வந்து பல விதமான குளங்களை இந்த ஊரில் கட்டி வச்சுருக்காங்க. திருமலைங்காலர் கூட தனது பாசரத்தில் வந்து பொன்னங்களி காணல் அப்படின்னு இந்த பகுதியை குறிப்பிட்டிருக்காரு. இந்த பகுதி வேற ஓடை நீர்நிலைகளை குறிப்பிட்டிருக்காரு. அதை பற்றி வீட்டில் பார்க்கணும், ஓகேவா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொன்னங்களி காணல் ஓடை. இது வந்து திருமலையார் தன்னுடைய பாசரத்தில் குறிப்பிட்ட ஒரு விஷயந்தான். இந்த ஒரு ஓடை வந்து ராணவரம் சாகரக்கோட்டை பகுதியில், ராணவரம் சாகரக்கோட்டை கம்மந்து மிகப்பெருக்கணுமே அந்த ஒரு பகுதியில் இருந்து திருப்பலானி வழியாக சேது கடற்கரை வந்து அடையுது. இந்த ஒரு ஓடை வந்து திருப்பலானி பகுதியில் இருக்கிற எல்லா நீர்களுக்கும் போது இதான் வந்து முக்கியமான ஒரு இது. இது வந்து கலைநீக்கான ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிற நீர்நிலையான தெப்பகுளம். தெப்பகுளம் ஆஜிநகர் பெருமக்குள்ள இருக்கிற தெப்பகுளம், ஓகேவா. இந்த பெருமாள் கோயில் கட்டினதுக்கப்புறம் வந்து இந்த தெப்பாளம் தோண்டப்பட்டிருக்கு. இது இந்த தெப்பாளத்தில் ஆரம்பத்தில் வந்து ஹம்ச தீர்த்தம்ங்கிற பேரில் வந்து இருந்திருக்கு. குளத்து நீர் தண்ணீர் பெருகிறதுனால தெப்பகுளம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஆரம்பத்தில் தெப்பகுளம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அனைவரும் வந்து இந்த குளத்தில் தண்ணீர் வந்து தீர்த்தம் எடுத்து பருகிறாங்க இன்றைக்கு வரைக்குமே. இதை வந்து சக்கரை தீர்த்தம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் பேர் ஹம்ச தீர்த்தம், இப்போ சக்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில்கார பக்கத்துலேருந்து குளத்தை வணந்து வணங்கி போயிட்டு போகிறாங்க. இந்த ஊரில் மழையை முசுரியும் வந்து சேகரித்து இந்த குளத்தை சேமித்து வைக்கிற வகையில் வந்து இந்த குளம் வந்து அமைக்கப்பட்டு, இந்த ஊரில் எந்த பகுதியில் மழை பெய்ஞ்சாலும் இந்த குளத்தில் வந்து அமைகிற மாதிரி இந்த குளம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து மதகுளம். இது வந்து சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. சேது பதினாலம் வச்சுங்களேன். அப்போ இந்த ஒரு மத குளத்தில் வந்து தண்ணீர் வரத்து வாய்க்கால் தண்ணீர் வர்றது வந்து வாய்க்கால் மூலியம் வரும்னு சொல்லுவாங்க. இது மதகம் இந்த குளத்தோட மதகம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மகரக்குளம் அப்படின்னா வந்து இந்த குளத்தை சொல்லுவாங்க. மகரணம் ஒன்றும் இல்லை, மீன் தான். இந்த குளத்துக்கு வந்து தண்ணீர் கொண்டு வர இடத்துல ரெண்டு மீன்கள் வந்து புடவை சிற்பமாக, இப்படி இப்படின்னா ரெண்டு மீன்கள் வந்து புடவை சிற்பமாக இருக்கும் செதுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களை வந்து நேருக்கு நேர் பார்க்குற அமைப்பில் இருக்குது. அதாவது இப்படி ஒரு மீன், அப்படி இப்படி ஒரு மீன், ரெண்டுமே முகத்துக்கு முகம் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வகை மீன்களை தான் வந்து மகர மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதகோட கல்வாயில் வந்து சக்கரைகள் இருக்கிற மாதிரி, சக்கரை இருக்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு, முன்னாடி இருந்திருக்கு. இப்போ அந்த கல்வெட்டு வந்து இல்லைன்னு சொல்லப்படுது, மண்ணில் வந்து மறைஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுது. இந்த குளத்தில் வந்து 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கிணறு தோணாங்க. இப்போ அந்த கிணறு வந்து மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. சக்கர தீர்த்தங்கிற கோயிலுக்கு போகிற தெப்ப குளத்துக்கு வந்து மழை நீர் வந்து
பொன்னக்கல் ஓடை வழியாக வரும்போது வந்து இந்த நீர் வந்து வருவதற்காண்டி கால்வாய் வந்து மதகளியில் வந்து இந்த குளத்துலேருந்து அமைச்சிருக்காங்க. அதாவது பொன்னங்குழிக்கு கரெக்டாக சாக்கர்கோட்டையிலேருந்து வர்ற கம்மாய் வந்து பொன்னங்குழி. ஸோ அப்படி வந்து இந்த மதகம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கொழுகுது மதகளை வந்து மீன் சிற்பம் இருக்கிறதுனால மகர குளம் வந்து அப்படின்னு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட இந்த ஒரு குளம் வந்து மதக குளங்கிற பேரில் வந்து மாறிடுச்சு. ஓகேவா? முன்னே வந்து ஊரில் இருக்கிற ஐயா ஊர்னிங்கிற ஊர்னி, இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தோண்டப்பட்ட ஊர்னி. ஐயா வந்து ஐயனாரை குறிக்கிற ஒரு விஷயம். ஐயனார் தான் ஐயன் சொல்லுவாங்க. இந்த குளத்தில் வந்து ஐயனார் கரை வந்து முன்னாடி இருந்தது, இப்போ அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குளத்தில் வந்து உப்பு தண்ணீராக இருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ வந்து நல்ல தண்ணீராக மாறிடுச்சு. ஐயனார் குளம் வந்து ஐயனார் பேர் அமைஞ்சதுனால இது பக்கத்தில் இருக்க ஆதி ராஜனார் பெருமக்கள் இருக்கலாம் அந்த கோயிலுக்கு வந்து நந்தவனத்துக்கு வந்து இருந்திருக்கு. இந்த குளத்தில் இருக்க தண்ணீரை வந்து அந்த நந்தவனத்துக்கு வந்து இப்போதைக்கு பயன்படுத்திட்டு வராங்க. குளத்து இந்த வடக்கரையில் வந்து ஒரு கிணறு பல நூற்றாண்டுகள் பழமை வந்து அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட வடக்கு வடக்கு பகுதியில் வந்து ஒரு கிணறு இருக்குது, அது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து கட்டப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. குளத்தோட நீர் மட்டும் எப்போனா உயிருது, அதே மாதிரி இந்த நீர் கிணற்றோட நீர் மட்டும் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர வடிவில் வந்து பாறை கற்களை பயன்படுத்தி வந்து இந்த இந்த ஐயா ஊர்னியில் இருக்கிற அந்த ஒரு கிணற்றை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நந்தவன ஏற்றம் மூலமாக தண்ணி தண்ணி நந்தவனத்துக்கு வந்து தண்ணி ஏற்றுறது மூலமாக அந்த தண்ணி ஏற்றமாக அந்த இருக்கிற சோடுகளை வந்து நம்ம நினைக்கிறையும் பார்க்க முடியும். இந்த உலக பொன்னங்குழிக்கான உடை வந்து எட்டாம் நூற்றாண்டுலேருந்து திருமலைங்க ஆழ்வார் தன்னோட பாசுரத்தில் வந்து குறிப்பிட்டேன்னு சொன்னேன். இது வந்து பல ஆண்டுகள் வந்து பழமையானது. ஸோ மன்னர்கள் காலத்தில் வந்து நீர்நிலைகள் வந்து ஒரு சமய பயன்பாட்டுக்கும் தனித்தனி உருவாக்கப்பட்டுச்சு, ஆனால் இப்போ வந்து எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்து ஆரம்ப காலத்தில் அப்படி இதுக்குன்னு பயன்படுத்தப்பட்டாலுமே இப்போ எல்லா மக்களும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு குளம் இருக்க குளம், அப்புறம் வந்து நீர்நிலை நீர்நிலை அப்புறம் கோயில், இந்த ரெண்டுமே இருக்கிறது தான் ஒரு ஊருக்கு வந்து எப்போவுமே வந்து செழிப்பான ஒரு கடையமாகவே இருக்கும். இதுக்கும் இந்த ஆஜனர் பெருமளுக்கும் என்னமானு அப்படி தொடர்புன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த ஊரில் இருக்கிற ஐயா ஊர்னு சொன்னல, இந்த ஊரில் இருக்கிற தண்ணி எடுத்து தான் ஆஜனர் பெருமக்குள்ள இருக்கிற நந்தவனம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பொன்னங்கு சாக்கர்கோட்டையில் இருந்து அந்த கொற்றக்குடி அந்த ஆறில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு தண்ணி வந்து சாக்கர்கோட்டை வழியாக வந்து மதகுளம் பொற்றக்குடி சாகர்கோட்டையிலேருந்து பொன்னங்குழி காணல் ஓடையில் காணல் ஓடையில் வந்து அதுக்கப்புறம் மதகுளம் சாரி எனக்கே ஒரு விஷயம் மதகுளத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தெப்ப குளத்துக்கு வருது. ஸோ இந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த இதன் மூலமாகவே இந்த கோயிலுக்கும் இந்த ஊர் நிலையங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுதான் அந்த ஊரில் இருக்கிற கோயில்கள் அப்புறம் நீர்நிலைகளோட வரலாறு. வேறு வீடியோ பற்றி பேசினா கீழே கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.